ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி நமக என் யூடியூப் அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள் இன்று மகா பெரியவா பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதைக்கு போகலாமா மயிலாப்பூர் கற்பகாம்பாள் மீது பக்தி மிக்கவர் முத்துலக்ஷ்மி பாட்டி இவர் லலிதா சகஸ்ரநாமம் சௌந்தரிய லகரி போன்ற துதிகளை தினமும் அம்பாள் சந்நிதியில் படிப்பது வழக்கம் ஒரு நாள் பாட்டியின் கனவில் அம்பாள் தங்க காசு மாலை அணிந்து காட்சி தந்தாள் அம்பாள் அருகில் காஞ்சி பெரியவர் இருந்தார் பாட்டி அம்பாளிடம் அம்மா உனக்கேது தங்க காசு மாலை காஞ்சி காமாட்சிக்குத்தானே மகா பெரியவர் மாலை பண்ணி போட்டார் என்று கேட்டார் அதற்கு மகா பெரியவர் நான் காமாட்சிக்கு பண்ணினேன் கற்பக அம்பாளுக்கு உன்னை பண்ண சொல்றேன் என்று பதிலளித்தார் திகைப்புடன் பாட்டி ஏழையான நான் எப்படி காசுமாலை செய்ய முடியும் என்று கேட்டார் அதற்கு பெரியவர் உன்னால் நிச்சயம் முடியும் என்று சொன்னார் அத்துடன் கனவு களைந்தது பாட்டி எழுந்துவிட்டார் கனவில் பெரியவர் இட்ட கட்டளையை தன்னுடன் கோவிலுக்கு வரும் சக பெண்களிடம் பாட்டி தெரிவித்தார் அவர்கள் காஞ்சிபுரம் போய் பெரியவாளிடமே இது பற்றி விளக்கம் கேட்டு விடுவோமே என்றனர் அதுவும் சரிதான் என்று பாட்டி அவர்களுடன் காஞ்சிபுரம் சென்று பெரியவரை தரிசித்தார் தன் கனவு பற்றி தெரிவித்தார் பெரியவர் பாட்டியிடம் காசுமாலை செய்ய ஆயிரம் காசுகள் வேண்டும் அம்பிகையின் ஆயிரம் திருநாமத்தையும் காசுக்கு ஒரு பெயராக பொறிக்க வேண்டும் ஒரு காசு அரை கிராம் வீதம் செய்தாலும் ஐநூறு கிராம் தேவைப்படுமே என்ன போகிறாய் என்றார் அப்போது பாட்டியுடன் வந்த பெண்களில் ஒருவர் தான் அணிந்திருந்த தங்க வளையல்களை நன்கொடையாக அளித்தார் இது பற்றிய தகவல் வெளியே தெரிந்ததும் ஆர்எஸ் மனோகர் அப்போதைய மேயர் ராமநாதனின் மனைவி லட்சுமி உம்மிடி பங்காரு கண்ணன் போன்றவர்கள் பாட்டிக்கு உதவ முன்வந்தனர் விரைவில் காசு மாலை தயாரானது பாட்டி உள்ளிட்ட மயிலாப்பூர் பக்தர்கள் காஞ்சிபுரம் வந்தனர் ஒரு கூடையில் பழம் பூ மஞ்சள் ரவிக்கை இவற்றுடன் காசு மாலையையும் வைத்து பெரியவரிடம் வழங்கி ஆசி பெற்றனர் அப்போது ஒரு பெண் குழந்தை குடுகுடுவென்று ஓடி வந்தது அவரிடம் பழம் ஒன்றை பெற்றுக்கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த இடத்தை விட்டு மறைந்தது அம்பாள்தான் என அனைவரும் புரிந்து கொண்டனர் இதைக் கண்டு வியந்த பக்தர்கள் மயிலாப்பூர் புறப்பட்டனர் ஒரு நல்ல நாளில் கற்பகாம்பாளுக்கு காசுமாலை சாட்சி பரவசத்துடன் வழிபட்டனர் அப்போது கூட்டத்தை கடந்து ஒரு பசுமாடு சன்னதிக்கு வந்தது அம்பாளை தரிசித்த தரிசித்தபின் வந்த வழியே புறப்பட்டது வியப்பில் ஆழ்ந்த பாட்டியும் மற்றவர்களும் காஞ்சிபுரம் சென்றனர் பெரியவரிடம் நடந்ததை சொல்ல அவர் நான்தான் கோரூபத்தில் பசுவடிவில் மயிலாப்பூர் வந்தேன் என்று தெரிவித்தாராம் இதைக் கேட்ட பக்தர்களுக்கு ஆனந்த கண்ணீர் பெருகியது கனவில் தோன்றியது முதல் பசுவடிவில் சந்நிதிக்கு வந்தது வரை அனைத்தும் காஞ்சி பெரியவரின் லீலை என்பதை உணர்ந்த பாட்டி அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என் அன்பர்களே இன்று மகா பெரியவா பற்றிய ஒரு அற்புதமான கதையை தெரிந்து கொண்டோம் அல்லவா மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஓம் ஸ்ரீகாஞ்சி காம கோடி பீடாத்தீஸ்வராய நமஹ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்